யாரது என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும் வணக்க நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை தரமான வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெட்டி கேமர். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஒரு ரெடீம் கோடு வந்து கிஃப்டாக கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அந்த ரெடீம் கோடு இருக்குது அப்படிங்கிறத தெரியும். அதை வச்சு நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ ரெடீம் பண்ணவங்க எவ்வளோ ருப்பீஸில் அந்த ரெடீம் கோடு இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நீங்களே கொடுத்து நீங்களே எடுத்துக்கிறீங்க அப்படின்னு இருக்கீங்க. அப்படி கொடுத்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. ஸோ நேற்று கொடுத்த ரெடீம் கோடு வந்து ஆர்எம்எஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கரெக்டாக 10 ருபீஸ் ப்ரோ நீங்கள் ரெடீம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி நான் தான் ப்ரோ எடுத்திருக்கேன் அப்படின்னாரு. ஸோ எனக்கு வந்து நானே கொடுத்து நானே எடுக்கிற பழம் அப்படிங்கிறது எனக்கு கிடையாது. அப்படி இருந்தால் நான் எப்போவோ நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சு இந்த மாதிரி ஏமாற்றி வந்திருக்கலாம். எனக்கு அப்படி ஏமாற்றி வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் கொடுத்துருங்க. சரி, ரேம்பேஜ் பார்ட்டினாவுக்கு திரும்பி ஒரு ரெடீம் தராங்க. ஸோ அது எந்த டைமில் தராங்க அப்படிங்கிறது தெரில. நேற்று ரெடீம் கொடுத்தது வந்து கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. ஸோ அதுக்குரிய கிளாரிஃபிகேஷனும் இந்த வீடியோவில் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா 10K போனால் இந்த ஒரு பண்டிலும் அப்புறம் க்ளோவால் வந்து பெர்மனண்ட் க்ளோவால் தராங்க. ஸோ இந்த ரெட் கலர் க்ளோவால் நிறைய பேர் எடுக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே ரெடீம் கோடு கரெக்டாக வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்மளும் ஷார்ட்ஸில் போட்டுருவோம். ஸோ இந்த ரெடீம் கோடு தான், இந்த மாதிரி வெப்சைட்டில் போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். ஸோ யாருமே மறந்துடாதீங்க, ஏன்னா நிறைய பேத்துக்கு க்ளோவால் ஸ்கின்லாம் இருக்காது. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரேம்பேஜ் பார்ட்டி தேர்டு டே ஓட ரெடீம் கோடு தராங்க. ஸோ எல்லாருமே மறக்காமல் எடுத்துக்கோங்க. சரி, நேற்று ரெடீம் கோடு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களே, அதாவது நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபீஷியலே ஒரு நியூஸ் விட்டுருக்காங்க பாருங்கள். ஓகே மக்களே, நேற்று ரெடீம் கோடு கொஞ்சம் ஏதோ இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ அது வந்து என்ன சர்வர் ப்ராப்ளமாக என்ன இஷ்யூன்லாம் தெரியல. ஸோ இவங்க அப்போ வந்து போட்டு அதை நாங்கள் சீக்கிரமாகவே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரொம்பவே சந்தோஷம்தான். ஸோ இன்றைக்கி ரெடீம் கோடை வச்சு கரெக்டாக வந்துருமா அப்படிங்கிறது தெரில. ஸோ ரெடீம் கோடு எப்படி போடணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ கிளிப் வருது, அதை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஈஸியாக ரெடீம் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பெர்மனண்ட் க்ளோவால் வச்சுக்கோ மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருணை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படிங்கிறத நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே நண்பா, எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இது ஒரு வெப்சைட்டு, இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு என்ன ரெடீம் கோடு, அதாவது அஃபிஷியலாக என்ன ரெடீம் கோடு விட்டுருக்காங்களோ அதை பெரிய பெரிய யூடியூபர்ஸ் போடுவாங்க, இல்லை நம்மளே ஒரு ஷார்ட்ஸாக கூட போடுவோம், இல்லை இன்ஸ்டாகிராமில் கூட அந்த கோடு என்னங்கிறத சொல்லிவிடுவாங்க. அது கொண்டு போய் நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும் போதும், வேறு எதுவுமே பண்ண தேவை. போட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போது. நேற்று பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபெயில்டு சிக்கல் அப்படி இப்படின்லாம் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஏதோ இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கதை அப்படிங்கிறது தெரியல. பட் உங்களுக்கு மட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னா வேறு மாதிரி க்ளோவால் பெர்மனண்ட் உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸில் உங்களோட ஐடிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியே கொடுத்துருவாங்க. ஸோ ரெடீம் கோடு இன்னும் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரும், இல்லை இதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கும், மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் எடுத்துடலாம். ப்ரோ என்ன ப்ரோ, நிறைய பேர் வந்து ப்ரோ எனக்கு ரெடீம் கோடு இது அவ்வளோ ஃபெயில்டு ஃபெயில்டுன்னு வருது, ஆல்ரெடி யாரோ எடுத்துட்டாங்கன்னு. ப்ரோ வீடியோ போட்ட வழியும், வீடியோ போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இல்லை ஒரு 300 பேர் பார்த்துட்றாங்க. ஸோ அந்த டைமில் யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் போதும், ஏன்னா இது ஒரே ஒரு ரெடீம் கோடு தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரெண்டு ரெடீம் கோடாக போட நான் முடிஞ்சவரையும் ட்ரை பண்ணுறேன். ஸோ முடிஞ்சவரையும் என்னோடய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்தால் அடுத்தடுத்து இந்த மாதிரி எனக்கு பண்ண தோணும். இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில, பட் நான் ட்ரை பண்ணுறது புதுசாக இருக்குது, இது ஒரு நியூ ஒரு ட்ரையாக போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்சவரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நான் நல்ல சப்போர்ட் தான் கொடுத்துட்ருக்கீங்க, கண்டினியூஸாக இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். இவ்வளோ தூரம் என்னை வந்து 42K சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம். நான் சப்ஸ்கிரைபர் ரிவீல் பண்ணுற பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு ஹைட்டில் இருக்குது, பட் நம்ம 42K சப்ஸ்கிரைபரில் இருக்கோம். சீக்கிரமாக 1 லாக் போகிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து கடவுளோட கிருபை இருக்கும். ஸோ அந்த மூலியமாகவே நான் வந்துட்டுருப்பேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக ஒன் டே வேறு லெவல் பண்ணுறோம். ஸோ ரெடீம் கோடு இந்த டைமில் கூட வரலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. ஸோ அவ்வளோதான், வேறு ரெடீம் மேட்ரு இவ்வளோதான். ஸோ முடிஞ்சவரையும் இந்த பெர்மனண்ட் க்ளோவால் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெடீமை வச்சு கூட நீங்கள் வந்து உங்கள் ஐடியா வந்து டெவலப் பண்ணிக்கலாம், இல்லை வீக்லி மந்த்லி அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ நம்ம வந்து அடுத்து வந்து ஒரு எலைட் பாஸ் ரெடீம் கொடுக்கலாம், இல்லை ஒரு 100 ருபீஸ் ரெடீம் கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கலான்னு இருக்கோம். அது முடிஞ்சவரையும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முடிஞ்சவரையும் கண்டினியூஸாக ஒரு நல்ல சப்போர்ட் கொடுங்க டெட்டி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, இத்துடன் வீடியோ முடிஞ்சது. ஸோ ரெடீம் வந்து நான் முடிஞ்சவரையும் போட பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். டப்புன்னு வந்துருச்சுன்னா நம்ம பிளாக் போட்டு விட்ருவார். ஸோ ஓகே மக்களே.
உங்களை மறுபடியும் சிறப்பான தரமான வீடியோவில் சந்திக்கிறேன். இட்ஸ் மீ டேடி, பீஸ் ப்ரோ அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.